நன்றி துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசுப்பா எங்களை காப்பாத்துங்க, கோயிலை காப்பாத்துங்க, ரொம்ப பெரிய பயப்பட வேண்டாம் விசுவாசிகளே, புயல் நடுவே புனிதர்கள் பாதையாய் பாலமாய். புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. ஜனவரி 30 புனித பத்தில்தஸ். இன்றைய புனிதர் அறிவோம். தப்பறை கொள்கைகள் பரவிய காலகட்டத்தில் அவற்றை தடுத்து நிறுத்தும் பொருட்டு இன்றைய புனிதர் ஒரு மாபெரும் கேடயமாக கருவியாக அவர் திகழ்ந்தார். தனது நாவையும் பேனாவையும் ஒரு மாபெரும் கருவியாக அவர் பயன்படுத்தினார். நாவை பயன்படுத்தி பேசினார், பேனாவை பயன்படுத்தி அவர் எழுதினார். தப்பறை கொள்கைகள் தவிடுபடியான இன்றைய புனிதரிடம் இதுபோன்று கற்பதற்கு பற்பல விஷயங்கள் இருக்கிறது. வாருங்கள், இன்றைய புனிதரிடமிருந்து கற்போம், கடைபிடிப்போம், புனிதர்களின் பாதையில் வழி நடப்போம். இவர் அடிமையாக விற்கப்பட்டார். இவரது அழகும் பணிவும் உயரதிகாரியின் கவனத்தை ஈர்த்தது. தனது அழகை மறைப்பதற்காக வயதானவர் போல தோற்றமளித்தார். அரசர் இவரை மணந்தார். ஏராளமான அடிமைகளை விடுதலை செய்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. ஆள்கடத்தல். இங்கிலாந்தில் பிறந்த பத்தில்தஸின் ஆரம்ப கால வாழ்வு சோகங்கள் நிறைந்தது. பணத்திற்காக ஆள்களை கடத்தி விற்கும் கும்பல். இவர் சிறுமியாக இருந்தபோது இவரை கடத்தியது. கடத்தப்பட்டு அடிமையாக விலைக்கு விற்கப்பட்டார். பெற்றோரை பிரிந்தார். 2. பண்பாளர். பிரான்சிஸ் அரசர் அரண்மனையில் வேலை செய்த உயர் அதிகாரி ஒருவர் அவளை விலைக்கு வாங்கினார். இவரது குணமும் அழகும் பிடித்து போனதால் கருணையோடு நடந்து கொண்டார், மரியாதையாய் நடத்தினார். 3. சேவை உள்ளம். அதிகாரியின் பார்வையில் உயர்ந்த இடம் கிடைத்த போதிலும் தன்னோடு இருந்த மற்ற அடிமைகள் கனிவோடு நடத்தினார். தன்னால் முடிந்த சேவைகளை செய்தார். அவர்களது காலணியை துடைப்பது, கிழிந்த துணிகள் தேய்த்து கொடுப்பது என்று இவரது சேவை உள்ளத்தை கண்ட சக அடிமைகள் இவரை மேலும் உயர்வாக நடத்தினார்கள். 4. உயரம். குணத்தாலும் அழகாலும் உயர்ந்து நின்ற பத்தில்தஸ் டென்மார்க் அரசரின் கவனத்தை ஈர்த்தார். அவரை மனமுடிக்க தீர்மானித்தார். தாழ்நிலை இருந்த அவரை கடவுள் அவருடைய நற்பண்புகளுக்கு பரிசாக டென்மார்க் நாட்டின் அரசியாக உயர்த்தினார். 5. நல்லாட்சி. அரசர் திடீரென இறந்ததால் நாட்டை ஆளும் பொறுப்பு அரசியாக மக்களை ஆட்சி செய்ய இவரை தேடி வந்தது. மிக சிறந்த ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தார். மகன் அரியணையை ஏறும் வரை ஆட்சி புரிந்தார். 6. பரிவுள்ளம். அறிவிலும் நாணத்திலும் சிறந்து விளங்கிய பத்தில்தஸ் தான் ஒரு அடிமை என்பதை மறக்காமல் நிறைய அடிமைகளை விடுவித்தார். அடிமைகளுக்காக பெரும் நீதி ஒதுக்கினார். அடிமைகள் மீதான வரியை நீக்கினார். அடிமைகள் அனைவரும் புனிதமான வணக்கத்திற்குரிய அரசி என்று இவரை புகழ்ந்தனர். 7. தெளிவு. ஆடம்பரங்களிலும் அதிகாரத்திலும் தன்னை தொலைத்து விடாமல் பாதுகாத்து கொண்டார். மகன் பதவியேற்றதும் அருகிலுள்ள புனித செல்ஸ் துறவ மடத்தில் சேர்ந்தார். எளிமையும் கீழ்ப்படிதலும் நிறைந்த பத்தில்தஸ் விண்ணகத்திலிருந்து ஒன்று இறங்கி வந்ததாகவும் அதில் தான் ஏறிப்போவதாகவும் காட்சி கண்டார். அவ்வாறே இறைவனிடம் சரணடைந்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். ஆள்கடத்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடுவோர் தங்கள் தவறை உணர்ந்து நல்வாழ்வு வாழ ஜெபிப்போம். தைரியமாக ஆலோசனை கூறி நல்வழிப்படுத்துவோம்.
2. உயர்நிலையில் இருப்பவர்களிடம் நல் உறவை வளர்த்து கொள்வோம். 3. நமக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களிடம் நட்பை ஏற்படுத்துவோம். நம்மாலான உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். 4. நாம் பயணம் செய்யும் பாதையை தெளிவாக தேர்ந்தெடுப்போம். 5. நெருக்கடியான தருணத்தில் நம்பிக்கையோடு செயல்படுவோம்.